முள்ளத்தீவில போய் காசை கொடுத்து அவங்களை எடுத்து தான் போட்ட சாராயத்தை நான் விற்கிறேன்னு சொல்லி இந்த ரெண்டு குமர் பிள்ளைகளையும் சின்ன புள்ளி இளவையல் போலீசாக்கள் பைபோஸா ஏத்திக்கன்னு போனவை. ஒரு போய் கேஸ் எனது கணவர் வந்து சங்கிலி கடவுளுத்தன்னு சொல்லி அடுத்தடுத்தன்னு சொல்லி அவளுக்கு கேஸ், நான் வந்து அவன் போயிட்டு போய் அடிச்சுன்னு சொல்லி எனக்கு கேஸ். என்னால முயல இல்லாம இருக்கு. உயிர் போகிறதுக்கு முன்னமே எங்களுக்கு சமாதான முறையில் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. இருக்கிறாங்க எனது கணவர் சங்கிலி அறுத்ததாகவும் போய் கேஸ் போட்டுக்கிறார், காசு எடுத்ததாக போய் கேஸ் போட்டுக்கிறார், எங்கள்கிட்ட மாடு இல்ல மாடு திண்டதாக சொல்லி அவர்கிட்ட காணிக்கல சொல்லி முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு பகுதியில் வீட்டில் வசிப்பதற்கு பாதுகாப்பில்லை, போலீசார் நியாயமான நீதியை பெற்றுக் கொடுக்கவில்லை என கோரி நீதி வேண்டி இரு குடும்பங்கள் தொடர்ச்சியாக நான்காவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு கிராமத்தில் சட்டவிரோத செயல்பாட்டில் ஈடுபட்டு வரும் அயல் வீட்டு குடும்பத்தினால் குறித்த கிராமத்தில் வசிக்கும் இரு குடும்பங்களுக்கும் தொடர்ச்சியாக வாக்குவாதம் இருந்து வந்த நிலையில் அது தொடர்பாக போலீசார் முறைப்பாடு வழங்கப்பட்டும் எவ்வித நடவடிக்கைகளும் இதுவரை எடுக்கப்படவில்லை என போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் குடும்பத்தினர் தெரிவிக்கின்றனர். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம், போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ட்ரி போட்ட இடத்துல அவைய சொல்லிச்சினும் என்ட்ரிய போட்டு என்ட்ரி துண்ட தந்துச்சுன்னு நீங்க போங்கோ நான் பாக்குறேன் சொல்லி போட்டு நாங்கள் அவைக்கும் சொல்லித்தான் வந்து நாங்கள் நீங்களும் ஒரு முடிவெடுக்கல நாங்கள் எல்லார்ட்டையும் சொல்லி இதண்ட போறோம்னு சொல்லித்தான் வந்துட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனால வந்து ரெண்டு குடும்பமும் இந்த ரோட்ல கோயில் அடியில நாங்கள் இருக்கிறோம். இருந்த இடத்துல எங்கட வீட்டை ரெண்டு குமர் பிள்ளை நின்றது. இவர் என்ன செய்திருக்கிறார், சாராயத்தை வெட்டி வீட்டை போட்டுட்டு முள்ளத்தீ போலீஸுக்கு காசை கொடுத்து முள்ளியவளையில தீர்வு வரையில வைக்கி முள்ளியவளையில பேசி அனுப்பிவிட்ட இண்டைக்கு முள்ளத்தீவில போய் காசை கொடுத்து அவங்களை எடுத்து தான் போட்ட சாராயத்தை நான் விற்கிறேன்னு சொல்லி என் ரெண்டு குமர் பிள்ளைகளையும் சின்ன புள்ளியளவையல் போலீசாக்கள் பைபோஸா ஏத்திக்கண்டு போனவையில் ஏத்திக்கண்டு போய் கோர்ட்ஸ்ல வழக்கு போட்டிருக்கு. 7ஆம் தேதி அவைக்கு வழக்கம், 14 வயது இதுக்கு இந்த பிள்ளை படிக்கிற பிள்ளை இப்படி அவமானப்பட்ட இந்த போலீஸால எங்களால ஒரு தீர்வுமே போலீஸ் தர்றதில்லை, எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வா தந்தா தான் இந்த இடத்தை விட்டு நாங்கள் ஒழும்புவோம். இந்நிலையிலேயே கேப்பாப்பிளவு மாதிரி கிராமம் பிள்ளையார் கோவிலுக்கு முன்பாக 4 நாட்களாக தொடர்ச்சியான முறையில் இரு குடும்பங்களை சேர்ந்த 12 பேர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்றும் 4வது நாளாக தொடரும் இவர்களின் போராட்டத்தினை குறித்த பகுதி கிராம அலுவலரோ போலீசாரோ கண்டுகொள்ளவில்லை எனவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். இதுவரை குறித்த போராட்டத்திற்கான நீதி கிடைக்காததால் இரு குடும்பங்களும் வீட்டிற்கு செல்ல முடியாமலும் வீட்டில் இருக்க தமக்கு பாதுகாப்பு இல்லாமலும் வீதியிலேயே இருக்கின்றனர். குறித்த போராட்டத்தில் ஈடுபடும் 2 குடும்பங்களை சேர்ந்தவர்கள் கருத்து தெரிவிக்கும் போது குறித்த பகுதி கிராம அலுவலரும் தம்மை கண்டுகொள்ளவில்லை எனவும் போலீசார் நேரடியாக நீதிமன்றத்துக்கே தம்மை அனுப்புவதாகவும் தமக்கு குழந்தைகளும் இருப்பதால் வீதியில் தொடர்ச்சியாக கொசுக்கடிகளுக்குள் இருக்க முடியாது, வேலைக்கும் செல்ல முடியாது, தாம் வீதியிலேயே இருப்பதாகவும் தெரிவிக்கின்றனர். எம் பிள்ளைகள் வீதியால் போகும்போது எதிராளிகள் துப்புகின்றனர், எல்லாவற்றிற்கும் ஆதாரம் இருக்கிறது எனவும் எமது உயிர் எங்களை விட்டு பிரியும் முன்னமே சமாதானமாக வாழ நீதியை பெற்றுத்தருமாறு அவர்கள் கோருகின்றனர். நான் வேலைக்கு போயிட்டேன், எனது கணவரும் அம்மாவும் வீட்டில் நின்ற போது போலீஸ் வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ எனது கணவர் வந்து கோழி அரெஸ்ட் பண்ணினது, கோழியை கொண்டு போய் களவெடுத்து கொண்டு போனதாக எனது கணவரை வந்து ரிமாண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் எனது கணவர் வேலைக்கு போயிட்டார் அப்படியாண்டு, எனது அம்மா வந்து ஒரு நாய்க்கு அடிச்சு ஊசிக்கு போயிட்டாண்டு, ரெண்டு பேரும் பேரும் ஒன்று மீனண்டா கல் களவெடுத்ததாக ஆட்டு கோழியன்னு கேட்க ஜெயசங்கர்ன்ற கோழியை களவெடுத்ததாக அவன் முறைப்பாடு செஞ்சுக்கிறேன் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன் எனது கணவர் அப்படி செய்ய மாட்டார், ஏற்கனவே எங்களுக்கு 3 கேஸ் பதிவு செஞ்சுருக்கிறாங்க, எனது கணவர் சங்கிலி அறுத்ததாகவும் போய் கேஸ் போட்டுக்கிறார், காசு எடுத்ததாக போய் கேஸ் போட்டுக்கிறார், எங்கள்கிட்ட மாடு இல்லை மாடு திண்டதாக சொல்லி அவர்கிட்ட காணிக்கல சொல்லி போய் கேஸ் போட்டுக்கிறார். அதனால நாங்கள் சொன்னோம் பொய்யா நான் கேஸுகளை போடுறார்கள், சரி நான் கூட்டிக்கொண்டு வரேன்னு சொல்லி கூட்டிக்கொண்டு போனார். கூட்டிக்கொண்டு போயிட்டு அங்கே போய் சொன்ன போது அவர் விசாரித்த பொழுது அவர் விசாரணையில் பொய்யன்னு சொல்லி அந்த வழக்கை பதிவு செய்யாமல் எங்களை வீடு திருப்பி அனுப்பி விட்டாங்க. அப்போ அவர் ஜெயசங்கர் என்ன சொன்னார், இந்த கேஸில் நான் கஞ்சாவைக்கு குடிச்சு இந்த மனசில் நான் ரிமாண்ட் பண்ணதுக்காக எங்கள் மனசுக்கு நாங்கள் வீட்டுக்கு போகாமல் பயந்து கொண்டிருக்கிறேன். அதனால் நாங்கள் வீட்டுக்கு போகல, ரோட்டிலேயே இருக்கிறோம். இன்றைக்கு 4 நாளாச்சும் ஒரு தீர்வும் இல்லை, ஜிஎஸ் வந்து கூட எங்களை பார்க்கல, இந்த ஜிஎஸ் வந்து எங்களை சமாதான முறையில் வாழவும் சொல்லலை, என் புள்ளிகளை நுழாம்புக்குள்ளே நுழாம்பு கடிக்கலை வச்சு கொண்டிருக்கிறோம். இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து தரும் வரை நாங்கள் ரோட்டிலேயே இருப்போம். போலீஸ் வந்து எந்த நடைமுறையும் எடுக்காமல்
நடக்கிற விசாரணைகளை எல்லாத்தையும் கோர்ட்ஸுக்கும் எழுதி எழுதி விடுது. எங்களுக்கு வசதி இல்லை, காசு கட்டவும் மேலாது, வேலைக்கும் போகாம ரோட்டிலேயே அப்படியே இருக்கு. இதுக்கு ஒரு தீர்வு எடுத்து தருமே, நாங்கள் ரோட்டிலேயே போராடி கொண்டிருப்போம். எனது புள்ளியும் ரோட்டால் போகலாம இருக்கு, எதிராளிகளும் துப்பி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் இது எல்லாத்தையும் வீடியோ பிடிச்சி பிடிச்சி தான் காட்டி கொண்டிருக்கிறோம். நாங்கள் எதுக்குமே சண்டைக்கு போகலை. வீடியோ ஆதாரங்கள், கோர்ட்ஸ் வழக்கு துண்டுகள் எல்லாமே எங்களிடம் இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு எடுத்து தருமையை கேட்டுக்கொள்கிறேன். இரு குடும்பத்தினரும் போராட்டத்தில் ஈடுபட்ட வேளை வீட்டில் தனிமையில் 14 வயதுடைய இரு சிறுவர்கள் இருந்த போது பிரச்சனைக்குரிய அயல் வீட்டு குடும்பஸ்தர் அங்கு சென்று போதைப் பொருளை வைத்துவிட்டு போலீசாரை அழைத்து வந்து குறித்த இரு சிறுவர்களையும் கைது செய்துள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எங்களை இதுவரைக்கும் 3 வழக்கு கோர்ட்ஸுகளில் கொண்டு விட்டுருக்கு. நாங்கள் ஒரு அடித்ததுக்காக கொண்டு போலீஸில் கொடுத்த நீதிமன்றம் கொடுத்ததுக்கு எங்களுக்கு எதிராக 4-5 வழக்குகள், பொய்யான வழக்குகள், நிறைய வழக்குகளை போட்டு எங்களை சாப்பிட உழைக்க விடாமல் கோர்ட்ஸுக்காகவே உழைக்க விட்டு கொண்டிருக்கிறார்கள். அதனால் நாங்கள் எங்களை மீளவே இல்லாமல் இருக்குது. நாங்கள் இதை வந்து எல்லா ஆர்டிஎஸ் தலைவர் ஜிஎஸ் எல்லாரிடமும் கேட்டுட்டோம், எந்த முடிவும் எடுக்கல. அதனால் நாங்கள் இந்த ரோட்டுக்கு வந்திருக்கிறோம். எங்களுக்கு நீதி வேணும். எங்களை புள்ளியில் தனியாக வாழை இல்லாமல் இருக்கு, போக இல்லாமல் இருக்குது. என்னை புள்ளியில பார்த்து காரை துப்புறது, புள்ளியெல்லாம் இடிச்சு கொண்டே கடலுக்குள்ள தள்ளுறதுன்னு சொல்லி பயமுறுத்துறதால இந்த புள்ள அழுது. நான் காமன்ஸ் வேலைக்கு போறேன்னா காமன்ஸ் வேலைக்கு நான் விடிய போயிருவேன், பின்னேறதான் போயிருவேன். ஆனால் இந்த புள்ள அழுது அழுது சொல்லி கொண்டிருக்கிறது எனக்கு கவலையாக இருக்கு. என்னால் மீளி இல்லாமல் இருக்கு. என்னடி இங்க நீ என்ன கசிப்போ வைக்கிறா அது இதுன்னு சொல்லி பெரிய தகாத வார்த்தையால பேசி தூசணங்கள் எல்லாம் சொன்னார். அப்போ எங்களோட மனுஷனாகளும் எங்களுக்கு என்ன வேசி என்று கேட்க அவங்களும் அடிக்க வந்தால் ஆனால் அடிக்க விட இல்லை. விஐபியை பேசி போட்டு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டோம். போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ட்ரி போட்டுட்டுருக்கு, அவரும் வந்தார். வந்து என்ட்ரி போட்டுட்டுருக்கு. நாங்கள் வீட்டை வார்த்துக்கிடையில் இந்த ஊருக்குள்ளே கசிப்பு வேண்டி எங்களோட வீட்டை ரிம்போத்தில் போட்டு விட்டுட்டு டிவிஷன் போலீஸுக்கு சொல்லி இங்கே போலீஸ் இருக்குன்னு சொல்லி கசிப்பு இருக்குன்னு சொல்லி எடுத்து கொடுத்தவையர். எடுத்து கொடுத்தோன்னே எங்களோட 14 வயது பிள்ளையை ஏற்றி கொண்டு போய் அவவுக்கு கோர்ட்ஸுக்கு எழுதிட்டினும். எழுதினா அது எங்கடை இல்லை, நான் எங்கடை என்று சொன்னால் எவ்வளவு தண்டனையும் அனுபவிப்பேன்னு சொன்னேன். அதே மாதிரி நான் ஏஎஸ்பி சார்கிட்ட போய் கதைச்சேன். நான் கதைச்ச இடத்துல இது அவர் உடனே பிடிச்ச டிவிஷன் போலீஸை கூப்பிட்டு கேட்க அவர் சொன்னார், ஃபோன் பண்ணி கேட்க சொன்னார். பிள்ளைன்ற கையிலேருந்து பிடிச்சாண்டு புறகவியல் முள்ளியவள போலீஸுக்கு வந்து எல்லாம் விசாரணை செய்த இடத்துல இவ காட்டுக்கு இருந்து எடுத்துன்றது உண்மை தெரிய வந்துட்டு அதிலேருந்து மகளின் வழக்கை வெட்டிட்டினும். அதே போல் 11 வயது மகனுக்கு வழக்கு போட்டிருக்கிறார் தனக்கு அடித்தேன்னு சொல்லி, அதையும் அவர் வந்து அங்கே வழக்கு போடவணாமன்னு சொல்லியிருக்கிறார். அதால் இன்றைக்கு நாங்கள் டிவிஷன் ஆஃபீஸு இந்த விஎஸ் ஆஃபீஸுக்கு போய் அவர் சொன்னார் அங்கே கொண்டே லெட்டர் கொடுங்கொண்டே ஜியோ மாட்ட லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம். இந்த சம்பவம் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு என்பதை நாங்கள் தெரிவிக்க விரும்புகின்றோம்.